coming. உட்காருங்க. என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, உங்களை கொலை பண்ணலான்னு வந்தேன். காஃபி? ம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு காஃபி சாப்பிட்டல, அதுவும் நல்லா இருந்திருக்குமே. அது எப்படிரா, ஒரு குடும்பமே பத்திக்கிட்டு எரியும் போது அதை போய் படம் பிடிச்சிருக்க? உனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையா? நீலாம் மனுஷன் தானா? அது என்ன தப்பு இருக்கு? நான் அந்த போட்டோ எடுக்கலன்னா அந்த நியூஸ் வெளியே வந்திருக்குமா? ஓ, உங்களுக்கு நியூஸ் வேணும்னா ஒரு உயிர் உங்க கண்ணு முன்னாடி போனா கூட நீங்க கவலைப்பட மாட்டீங்கல்ல? தடுக்க வேண்டிய போலீஸே வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தது. எல்லாத்தையும் போலீஸ் தான் வந்து பார்த்துக்கணும்னா அப்ப நீங்களாம் எதுக்கடா இருக்கீங்க? எரியும் போது சொல்ல, எரியறதுக்கு முன்னாடி எத்தனை கம்ப்ளைண்ட் போயிருக்கும். ஒன்னாச்சு ஆக்ஷன் எடுத்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? இந்த மழுப்பல் பதில எனக்கு தேவையில்லை. உன் கண்ணு முன்னாடி உயிர் போகும்போது ஏன்டா நீ காப்பாத்தல? ஏய், அங்கதான் ஜனங்க இருந்தாங்கல்ல. அந்த கூட்டத்துல நீயும் ஒருத்தன் தாண்டா. ஏன், பத்திரிகைக்காரனா படம் மட்டும்தான் எடுப்பீங்களா? காப்பாத்த மாட்டீங்களா? அப்ப உங்க சமூக அக்கறதா என்னடா? டிஆர்பியா? முட்டாளையா நீ? உன்ன மாதிரிதான் நிறைய பேர் பேசிட்டு திரியறாங்க. என்ன மாதிரி ஒரு போட்டோகிராஃபர் போட்டோ எடுத்தனாலதான் ஒரு போரே நின்றுச்சு, தெரியுமா உனக்கு? அதே மாதிரி ஒரு ரிப்போர்ட் எடுத்த போட்டோ தான் டயானங்கிற பொண்ணையும் கொண்டுச்சு. அந்த ஈரவங்காயம் எங்களுக்கும் தெரியும். ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா மக்கள் கிட்ட சேர்க்க வேண்டியது எங்க கடமை, அதை தான் நாங்களும் பண்ணோம். ஒரு கொலை நடந்ததுக்கு அப்புறம் காட்டினா அதுக்கு பேர் நியூஸ், அந்த கொலை நடக்கும் போதே காட்டினா அதுக்கு பேர் என்னடா? இப்ப சொல்லு, நான் உன்னை கொலை பண்றது சரியா இல்ல தப்பா? ஹலோ. ஆ, கதை இன்னும் முடியல சார். தெளிவில்லாத கேள்வி, புரியாத பதில், இதுல நம்ம யார் மேல தப்பு சொல்ல முடியும்?